இன்றையும் அண்ணா இந்த காலை வேளையிலே உங்களை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். தெய்வந்தாமே இன்னைக்கு ஒரு ஆசீர்வாதமான வாக்குத்தத்தை பார்ப்போம். அது சங்கீத புஸ்தகம் 127 நான்காம் வசனத்தை வாசிப்போம். இதோ பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கர்ப்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன். ஆமீன். இன்னைக்கு எத்தனை பேர் தெரியுங்களா திருமணமாயி எத்தனை ஆண்டுகள் குழந்தை இல்லாம வாழ்க்கையை தவிக்கிறாங்க. கர்த்தருடைய கிருபிலே ஒரு திருமணமாயி கரு உருவாக்குனா அது தேவனுடைய சித்தம் இருந்தால் மட்டும்தான் அந்த கருவை கர்த்தர் வளர்க்க செய்வார். யாத்திராவும் 20 வாசிக்கிறது போல, நான் 2-3 தடவை நான் உங்களை விசாரிக்க தேவனா இருக்கிறேன், என்னை பகைத்தவர்கள். ஒரு கரு முட்டை உருவாக்குதுனா, ஒரு கருவு உண்டாக்குனா அது தேவனுடைய கிருபை. இன்னைக்கு அதே போலதான் அந்த கரு முட்டைகளே இன்னைக்கு எத்தனையோ பேர் இல்லாமல் குழந்தை இல்லாமல் தற்கொலை பண்ணுறாங்க, இன்னொரு திருமண கடன் பண்ணியிருக்கிறாங்க, டைவர்ஸ் பண்ணுறாங்க. ஆனால் இன்னைக்கு கர்த்தர் இதோ கற்பதிங்கிற கர்த்தர் அவர் சுதந்திரம் போல தேவன் அழகான ஒரு குழந்தையை உனக்கு கொடுத்தார். இது யாரோடைய கிருபினா கர்த்தர் கொடுத்த ஈவு. அப்போ முதல் காரியம் பார்க்கும், கர்த்தர் உங்கள் பிள்ளைகளை கர்த்தரிடத்தில் கொடுக்கப்பட்டிருக்க, உங்கள் பிள்ளைகளை கர்த்தரால் கொடுக்கப்பட்டவர்கள். ஏசையா 8:18 வசனங்களை வாசிப்போம். இதோ நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் சீயோன் பர்வதத்தில் வாசமாயிருக்கிற சேனைகளின் கர்த்தராலே இஸ்ரவேலில் அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும் இருக்கிறோம். இந்த காரிய கர்த்தர் உங்கள் பிள்ளைகிட்ட கேட்கப்பட வேண்டும். நானும் கர்த்தர் கொடுக்க பிள்ளைகளும் சியோன் பருவத்தை வாசமாக இருக்கிற கர்த்தரிடத்துல வாசமாக இருக்கிறார்களாம் தேவன். ரெண்டாவது காரியம், கர்த்தரிடத்தை விசாரித்து வழங்கும். உங்கள் பிள்ளைகளை எப்படி வளர்க்கப்பட வேண்டும் என்றால் கர்த்தரிட்ட, ஆண்டவரே இந்த மகன் இந்த கல்லூரியில் சேர்க்க போகிறேன், இந்த மகனுக்கு இந்த திருமணம் செய்ய போகிறேன், என் மகனுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை திருமணம், இது கர்த்தரிட்ட கேட்கப்பட வேண்டுமா? நியாயாதிபதிகள் 13:12 வசதி வாசிப்போம். அப்போது மனோவா, நீர் சொன்ன காரியம் நிறைவேறும் போது அந்த பிள்ளையை எப்படி வளர்க்க வேண்டும், அதை எப்படி நடத்த வேண்டும் என்று கேட்டான். மனோவா கேட்கிறார், என் குழந்தை எப்படி வளர்க்கப்பட வேண்டும், என்ன செய்யப்பட வேண்டும் ஆண்டவர் என்று கர்த்தருடைய சமூகத்தில் அவர் கேட்டார். ஆவிக்குறி தலைவராக இருந்து நீங்கள் வழிகாட்டப்பட வேண்டும். இன்னைக்கு குழந்தையை பிரதிஷ்ட பண்ணும்போது செய்கிறாங்க, தாய் தகப்ப ஒரு குழந்தை பெற்றெடுத்தாலும் ஒரு ஞான தகப்ப ஞான தாய் கேட்குறாங்க. ஏனென்றால் ஒருவேளை தன் தாய் தகப்பனும் பின்மாற்றமாக உலகப்புறமாக போனால் கூட ஒரு ஞானத்தாய் ஞான தகப்பன் வளர்க்கப்படும். நாங்கள் சபையில் கேட்போம், இவங்கள் இந்த குழந்தை நன்றாக முறையில் வளர்க்கப்படுவீர்களா என்று கேட்போம். ஆமாம், ஆண்டு கிறிஸ்துவுக்கள் வளர்க்கப்படுவீங்க கேட்கும் போது நான் சரியான முறையில் நான் வளர்க்கப்படும் சொல்லி ஒரு உறுதியை தன் குழந்தைக்கு பேர் சொல்லும் போது ஞான தகப்பனும் நியாய தாயும் அதை ஏற்றுக்கொள்வார்கள். ஏனென்றால் தகப்ப தாயுடைய பாரமும் ஞான தகப்பனுடைய தாயும் அவங்க ஜபத்தை கேட்கப்படணும். அப்போ ஒரு ஆவிக்குரிய ஒரு தலைவராக இருந்து ஒரு தகப்பை வந்து வழிகாட்டணும். யோபு 10 அதே போல தான். யோபு 1:5 சொல்லுகிற போது, அதிகாலையிலே தன் பிள்ளைகளுக்காக இலக்கங்களை சொல்லி அவர் ஜெபித்தார். ஆண்டவரே ஒருவேளை என் பிள்ளைகள் பாவம் செய்திருக்கலாம், தன்னுடைய பிள்ளைகளை 10 பிள்ளைகளை இலக்கங்களை சொல்லி அதிகாலையிலே ஜெபித்தார். அதிகாலை என்னை தேடுகிறவன் என்னை கண்டடைவான். அருமையான அன்பு தேவ ஜனமே, உங்கள் பிள்ளைகளை தேவையில்லாமல் மனம் கோரமாக பேசாதீங்க. உங்கள் பிள்ளைகளை கர்த்தர்கிட்ட கேளுங்க. சங்கீதம் 128 சொல்ல, நீ பிள்ளைகளை பிள்ளைகளை காண்பாய், எருசலேமுடைய வாழ்வை காண்பாய் என்று சொன்னபடியாக இதை பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொரு பிள்ளைகளும் கர்த்தர் பிள்ளைகள் கர்த்தரால் சூழ்ந்திரும்படியாக நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். கண்களை மூடி நம்ம ஜெபிப்போம். சங்கீதம் 124 படியாக, இதோ கற்பதின் கர்த்தரால் ஒரு சுதந்திரமுள்ள பிள்ளைகள் கர்த்தரால் சுதந்திரமுடியா. கர்த்தாவே பிள்ளைகளை நல்லொழுக்கத்தில் வளர்த்து, ஆண்டு ஆவிக்குரிய தலைவராக இருந்து தன் வழி நடத்த தகப்ப தாய்க்கும் நல்ல ஞானத்தை கொடுத்து ஆண்டவர் தேவனுடைய போதனை நடத்த முடிய நாங்கள் ஜெபிக்கிறோம்.
ஆசீர்வதிங்க, காத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, நிச்சயமாகவே உங்கள் பிள்ளைகள் கர்த்தரை கேட்டு வழங்க, கர்த்தரனை பிள்ளைகளை காண்பாய், எரிசு நம்முடைய வாழ்வை காண்பாய், கர்த்தர் நம்முடைய உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.